நாளும் நல்லவை சிந்தனை துளிகள். இன்றைய சிந்தனை சஹாபாக்களின் வாழ்வியல் பற்றிய சில சிந்தனை துளிகள். இன்றைய சிந்தனை நபித்தோழரிடமிருந்த மௌனம் பற்றிய சில ரிவாயத்களில், அதாவது அறிவிப்புகளில் வந்த சில துளிகள் இதோ. ஆம், ஹஸரத் அஸ்ரம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு நாள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பகல் பொழுதில் இஸ்லாத்தின் முதல் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்க்க சென்றிருந்த போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது நாவை பிடித்து இழுத்து கொண்டிருந்தார்கள் அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இறை தூதரின் ஹலீஃபாவே, இறை தூதரின் ஹலீஃபாவே, என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹவர்கள் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள். அதற்கு இஸ்லாத்தின் முதல் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தனது நாவு உறுப்பை இழுத்து காட்டி, இந்த உறுப்பு தான் என்னை பல அழிவுக்குரிய இடங்களுக்கு கொண்டு சென்றது. உடலில் உள்ள எந்த உறுப்பும் நாவின் தீங்குகளை முறையிடாமல் இருந்ததில்லை. என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் என்று ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தின் இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த அறிவிப்பு நூல் முஸ்னத்தே பதிவாகியுள்ளது. அதே போன்று மௌனம் பற்றிய இன்னொரு ரிவாயத் அறிவிப்பு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை நான் பார்த்தேன், அன்னார் தமது நாவின் ஓரத்தை பிடித்து இழுத்து, உனக்கு கேடு உண்டாகட்டும், நன்மையானவைகளை பேசு, நன்மையைகளை பெற்றுக்கொள்வாய், தீமைகளை பேசாமல் அமைதியாக இரு, கை சேதப்படுவதிலிருந்து பாதுகாப்பு பெறுவாய் என்று எச்சரித்தார்கள். அச்சமயம் மனிதர் ஒருவர், இப்னு அப்பாஸ் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, தாங்கள் நாவை பிடித்து இவ்வாறு கூற காரணம் என்ன என்ன என்று கேட்டார். அதற்கு மறுமையில், ஓர் அடியான் தமது நாவின் மீது கோபப்படும் அளவிற்கு வேறு எந்த பொருளின் மீதும் கோபப்பட மாட்டான். என்ற செய்தி எனக்கு கிடைத்துள்ளது என்று கூறினார்கள் என்று தமக்கு நண்பர் ஒருவர் கூறியதாக ஹஜ்ரத் சயீதுல் ஜலீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் நூல் ஹெல்யாவிலே பதிவாகியுள்ளது. நன்றி. ஜஸாகுமுல்லாஹ் கைராத். தொகுப்பாளர் அப்துல் ரஹ்மான் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரியர்.